வணக்கம். வாழ்க வளமுடன். வாங்க இன்னைக்கு சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் செய்யலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம். அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன், இப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன், வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சோம்பு பவுடர், கருவேப்பிலை, புதினாவோ கருவேப்பிலையோ போட்டுக்கலாம். புதினா பெருக்கில் நல்லா கருவேப்பிலை போட்டுட்டேன். வர பட்டை இலை, பிரிஞ்சி இலை. மீன் மேக்கர் பார்த்திங்கன்னா, வெந்நீரில் கொதிக்க வச்சு புழிஞ்சு வச்சுருக்கேன். அலசி, பச்சை தண்ணியில் அலசி புழிஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி காலிஃப்ளவரும் வெந்நீரில் போட்டு அலசி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி, குருமாக்காக கட் பண்ணி, மீன் மேக்கரும் காலிஃப்ளவரும் கலந்து இன்னைக்கு குருமா பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு அதுக்கு ஆல் பர்பஸ் மிளகாத்தூளும் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன். இது கொஞ்சம் காரம் இந்த தடவை எங்கள் வீட்டில் அதனால் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிஞ்சி இலையும் ஒரு பட்டை. மசாலா இன்னும் தேவைன்னா கூட கரம் மசாலா போட்டுக்கலாம். நான் மசாலா வந்து நைட்டில் கொஞ்சம் கம்மியாக சேர்க்கோன்றதால சும்மா ஒரு பட்டையும் பிரிஞ்சி இலையும் போட்டிருக்கேன். சோம்புத்தூள் வச்சுருக்கேன். சோம்புத்தூள் இருக்கட்டும். இதில் எப்படி பொரிஞ்சவுடனே நம்ம வெங்காயம் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இருக்கு. சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்லா சூப்பராக டேஸ்டியாக பண்ணிடலாம். பாருங்கள், வெங்காயமும் இந்த இஞ்சி பூண்டும் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும், கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்துடுறேன். இதுலேயும் நம்ம சோம்புத்தூளும் ஆட் பண்ணிடுறோம். தேங்காய் அரைச்சிக்கலாம், தேங்காய் அரைச்சது கூட சோம்பு அரைச்சிக்கலாம். நம்ம வந்து நான் சோம்புத்தூள் இதிலே ஆட் பண்ணிடுறேன். பவுடர் ஒழுக்கி வச்சுருக்கேன், அதிலே ஆட் பண்ணிடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சில்லி பவுடர், ஆல் பர்பஸ் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், காரம் கம்மியாக, இது காரம் ஜாஸ்தியாக இருக்கிறதால கம்மியாக போட்டிருக்கேன் மிளகாத்தூள். இப்போ எப்படி கொதிச்சுட்டு இருக்கட்டும். இதுலேயே நம்ம மீல் மேக்கர் காலிஃப்ளவர் எல்லாம் போட்டாச்சு. இதெல்லாத்தையும் இதை அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும். நம்ம தேவையான பொருள் குருமாக்க அரைச்சிட்டு வந்துடலாம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இல்லை, கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் குருமாக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அஞ்சு பாதாம், ஒரு அஞ்சு முந்திரி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உரைச்சக்கடலை, இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். நம்ம தண்ணி விட்டு மேலே விழுத்துறதுக்கு தேங்காய் ஊற்றலை. தேங்காய் அரைச்சி, பாதாம், முந்திரி, உரைச்சக்கடலை எல்லாம் திக்னஸ்க்கு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாதாம், முந்திரி, உரைச்சக்கடலை இதை அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பேஸ்ட் போட்டால் திக்காயிடும், அதனால் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோடனே நம்ம அதை ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வந்து அந்த ஸ்மெல் போன உடனே, மசாலா ஸ்மெல் போன உடனே நம்ம கொஞ்சம் பறச்சு ரெடியாக வச்சுருக்கோம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோடனே லாஸ்ட்டாக நம்ம இதை ஆட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா கார்ன்ஃப்ளவரும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இதிலேயே நம்ம இந்த அரைச்ச விழுதையும் இதில் ஆட் பண்ணிட்டோம். இதுவே நல்ல திக்னஸ் கொடுக்கும். தேங்காய் ஊற்றலை நம்ம. ரொம்ப எம்மியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், குருமா ரெடி ஆகிடுச்சு. நம்ம மேலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு குருமா. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாம். இன்னும் நம்ம கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் கலக்கி மேலே ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லா எம்மியாக இருக்கும். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஒரு ரெண்டு கொதி கொதிச்சோன்னே வேறக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்கள், எம்மியாக சூப்பராக நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ்
மீல் மேக்கர் போட்டு காலிஃப்ளவரும் போட்டு குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாதாம் முந்திரி வச்சு விட்டுருக்கோம். திக்னஸுக்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் கலக்கி விட்டுருக்கோம். தேங்காயே சேர்க்கலைங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள், எல்லாத்துக்கும் சூட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.